வணக்கம் சுபமஸ்து ஐயனார் ஒரு கிராம தெய்வம் சிவபெருமான் திருமால் இவங்களோட ரெண்டு பெரும் சக்தியாக தோன்றியவர் தான் இவர் ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள் ஐயனார் வழிபாடு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ளது தான் மேலப்புதுக்குடின்ற ஊர் இங்கே செம்மண் நிறைஞ்ச தேரி பகுதியில் வற்றாத நீர் சுரக்கக்கூடிய நற்சுனையின் அருகளை தான் பூரண புஷ்கலா தேவியரோட அர்ஞ்சனை காத்த ஐயனார் அருள் பாலித்து வர்றாரு குளிர்ந்த தாய் உள்ளத்தோட பக்தர்களை காத்து அருளை சொரிவதால் இவரை அர்ஞ்சனை காத்த அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டார் முன்காலத்தில் இவர் ஒற்றை தாழை மரத்தின் கீழே இருந்ததுனால தாழையடி ஐயனார் தாளை முத்து ஐயனார் அப்படின்ற பெயர்களில் வணங்கப்பட்டார் வாழை நாவல் மரங்கள் நிறைஞ்ச பகுதியில் இவர் வீட்டு இருக்கிறதுனால வாழையப்பன் நாவர்கனியான் அப்படிங்கிற பேர் கூட இவருக்கு உண்டு இப்போ தலைவரலார பார்க்கலாம் வாங்க முன்னொரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய தேரி காட்டையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் சிங்கராஜன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அந்த காலத்தில் புதுக்குடியில் இருக்கக்கூடிய தடாகத்தில் இருந்து சுவையான நீரை மக்கள் குடிப்பதற்கு எடுத்துட்டு போவாங்க கனகமணி அப்படிங்கிற பெண் வந்து குடத்தில் நீர் எடுத்துகிட்டு போகும்போது கால் எடறி அவ சுமந்து வந்த குடம் வந்து ஒரு புற்றின் மேலே விழுந்துருச்சு கௌதம முனிவர் நீண்ட காலமாக தவம் செஞ்சதுனால அவரை சுற்றி வளர்ந்திருந்த புற்று தான் அது குடம் விழுந்து தவம் களைஞ்சி எந்திரிச்ச முனிவர் என் தவத்தை கலைத்ததால் நீ கலக்கப்பட்ட பெண்ணாக மரணம் அடைவாய் உன் கையால் யார் தண்ணீர் வாங்கி குடித்தாலும் அவர்கள் இறந்து போவார்கள் இந்த உண்மையை நீ வெளியே சொன்னால் அடுத்த நொடியே நீ மரணிப்பாய் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சாபம் கொடுக்கிறார் அறியாம செஞ்ச தவற பொறுத்தருள வேண்டும்னு கனகமணி முனிவர்கிட்ட கண்ணீர் மல்க முறையிடுறா ஆனா முனிவரோ கொடுத்த சாபத்தை மாத்த முடியாது நீ மரணம் அடையும் போது சொன்னது பளிக்கும் நீர் சொர்க்கம் செல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டார் இதுக்கு நடுவில் மன்னன் சிங்கராஜன் சிவபெருமானை நோக்கி தவ இருந்தான் அவன் முன்னால் தோன்றிய சிவபெருமான்கிட்ட எனக்கு பசியே இருக்கக்கூடாது என் மக்களுக்கு எப்போதும் பணி செய்ய வேண்டும் என்பதே என் ஆசை அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அதுக்கு சிவபெருமான் அந்த வரத்தை கொடுக்க முடியாது அதுக்கு பதிலாக வேறு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய மரத்தை உருவாக்குறாரு அப்புறமா மன்னன்ட்ட இந்த மரத்தில் தினமும் ஒரே ஒரு கனி மட்டுந்தான் இந்த கனி மரத்தில் தங்கும் அந்த வேலையில் நீ உண்றணும் மரத்தில் இருந்து கனி கீழே விழுந்துருச்சுன்னா மற்றவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் அந்த கனியை உன்ன தவிர வேறு யாராலும் உண்ண முடியாது என்றைக்காவது ஒரு நாள் நீ கனியை சாப்பிட முடியாமல் போச்சுன்னா மரத்தில் வேற கனி தோன்றாது நீ முதல் நாள் சாப்பிட்ட கனி மூன்று நாட்கள் உன் உயிரை காத்து நிற்கும் அதுக்குள்ளே நீ அடுத்த கனியை சாப்பிடாவிட்டால் நான்காவது நாள் உன் உயிர் பிரிந்துவிடும் அந்த மாய மரமும் மறைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அந்த மாய மரம் காட்டில் இருந்ததுனால மன்னன் தினமும் வேட்டைக்கு போய் மதிய வேலையில் அந்த கனியை பறித்து உண்டு உயிர் வாழ்ந்து வந்தான் அந்த மரத்தை சுற்றியில் காவலாளிகளை நியமித்தான் ஒரு நாள் கனகமணி தண்ணீர் எடுத்து இருக்கும்போது மாய மரத்தில் பழுத்து தொங்கிய கனி வந்து அவளோட குடத்தில் விழுந்துருச்சு அப்போ முனிவர்கள் வடிவில் வந்த அந்த குட்டி தெய்வங்கள் கனகமணிகிட்ட வந்து தாகமாக இருக்குது தண்ணி கொடுன்னு கேட்குறாங்க தன் கையால் தண்ணீர் கொடுத்தா முனிவர்கள் மாண்டு போவார்களேன்னு நினச்சிக்கிட்ட கனகமணி பக்கத்தில் தடாகம் இருக்குது அங்கே போய் குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா இதுக்கு நடுவில் கனியை காணாமல் பதறின மன்னன் வீடுதோறும் சோதனை செய்ய உத்தரவிடுறான் கனகமணியோட குடத்தில் மாயக்கனி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ ராஜ துரோகின்னு அவன் மேலே குற்றத்தோட மன்னன் முன் நிறுத்தப்படுறாள் அப்போ கிட்ட தண்ணீர் கேட்ட குட்டி தெய்வங்கள்லாம் அங்கே வந்துட்டு குடத்துக்குள்ளே கனி இருந்ததால்தான் நாங்கள் தண்ணீர் கேட்ட போது இவ தரம் மறுத்திருக்கா அப்படின்னு சொல்லி இவள் குற்றவாளி தான் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு பெண் முனிவர் மன்னா பழம் கூடத்தில் விழுந்தது பற்றி கைது செய்யப்படும் வரை அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட கனகமணி அந்த பெண் கட்டிப்பிடித்து நீ மட்டுமே உண்மை பேசியதால் இன்று முதல் நீ உண்மை பேசிய அம்மன் அதாவது பேச்சி அம்மன் அப்படின்னு அழைக்கப்படுவாயின்னு வாழ்த்துறா மன்னன் கனகமணிய தீயிலிட்டு கொல்லும்படி உத்தரவிடுறான் அதன்படி வீரர்களும் என்ன செய்கிறாங்க கனகமணியை பிடிச்சி தூணில் கட்டி தீ மூட்டுறாங்க கொஞ்ச நேரத்திலே தீ அணைஞ்சிருச்சு உடல் முழுவதும் எரிஞ்ச நிலையில தண்ணி தண்ணின்னு புலம்புறா கனகமணி உண்மை பேசிய அம்மனோட வந்த அவளோட அண்ணன் ஐயனாரு தன்னோட சூளா இது தலை ஓங்கி பூமியில குத்த அதுல இருந்து தண்ணி பீச்சி அடிக்குது கனகமணி அந்த நீரை பருகிறா வலி வலின்னு அவ கதறி துடிக்க ஐயனாரு கனகமணியோட உடல்ல வெண்ணைய பூசுறாரு அப்ப கனகமணி எனக்காக உண்மை பேசிய அம்மனும் என் தாகத்துக்கு தண்ணீர் தந்த ஐயனாரும் எங்கே போய் அமர்ந்தாலும் எனது மனமும் உடலும் குளிர்ந்தது மாதிரி என் இதயமே ஒரு சுனையாகி அவர்கள் இருக்கிற இடத்தை குளிர செய்யும் அவங்களுக்கு அரணாக தாளையும் லட்சுமியும் சரஸ்வதியும் சுனை நீரில் தாமரையா விட்டு இருப்பாங்க உங்களை பௌர்ணமில மக்கள் வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறான் அதுக்கப்புறமா கனகமணியோட உயிர் பிரிஞ்சது அவளது ஆன்மாவை தேவக்கண்ணிகள் வந்து சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறாங்க காவல் தெய்வமான ஐயனாரு அவரது வாகனமான குதிரையில முன்னால் போக அவரோட துணைவுகள் பூர்ணம் புஷ்கல ரெண்டு பேரும் பின்னால் தொடர்றாங்க அவங்கள தொடர்ந்து பேச்சியம்மன் காவல் தெய்வங்கள் வேலைக்காரியம்மன் கருப்புசாமி சுடலை மாடன் வன்னச்சியம்மா வன்னியராஜன் இருளப்பன் இவங்கெல்லாம் பின்னாலேயே போகிறாங்க அவங்க எல்லாருமே தேரியில ஒரு மருத மரத்தோட நிழலில் போய் அமர்றாங்க அங்கே கனகமணியோட இதயம் சுனையாக மாறி வற்றாத நீரை வழங்கி கொண்டிருக்கு அப்போ உண்மை பேசிய அம்மன் ஐயனே நாம் அமரும் இத்திருத்தலத்தில் அருஞ்சுணை உருவாகியிருக்கு பார்த்தீங்களா அதனை காக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால இன்று முதல் இந்த திருத்தலம் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் என்று அழைக்கப்படும் சொல்கிறான் உடனே ஐயனார் பங்குனி உத்திர திருநாளில் நாம் இங்கே அமர்வதால் அன்றைய தினத்தில் இங்கே திருவிழாவாக பக்தர்கள் கொண்டாடுவாங்க இந்த தளத்தில் எனக்கு அடுத்ததாக உண்மை பேசிய அம்மனான உனக்கே முதல் பூஜை நடக்கும் உண்மையான பக்தர்களுக்கு எப்போதும் அருள் பாலிக்கக்கூடிய திருத்தலமாக நமது இருப்பிடம் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனடியாக அந்த இடம் பூஞ்சோலையை மாறிடுச்சு இந்த திருத்தலத்தில் பங்குனி ஊத்துற பெரும் திருவிழா வெகு விமர்சையாக பத்து நாட்கள் கொண்டாடப்படுது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிறாங்க விழாவில் சாமி வீதி உலா நடைபெறும் பக்தர்களுக்கு குழந்தை வரம் தொழிலின் மேன்மை வேலைவாய்ப்பு திருமண யோகம் வழங்கி அருஞ்சுனை காத்த ஐயனார் அருள்பாலித்து வர்றார் கோயில் நுழைவு வாசலோட இடது பக்க அரச மரத்தடியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாகர் குதிரை யானை கற்சிலையெல்லாம் இருக்குது பக்கத்தில் விநாயகருக்கு தனி சன்னதியும் இருக்கு வலதுபுறத்தில் மருதமரம் தாழி செடிகள் சூழ்ந்த அருஞ்சுனை இருக்கு கருவறையில் என் மக்கள் எங்கிருந்தாலும் குறைவில்லா வாழ்வழிப்பேன் அப்படின்னு அருளக்கூடிய முகத்தோட அருஞ்சு தையனார் பூரண புஷ்கலா தேவியரோட கருணாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி வணக்கம் சுபமஸ்து